தமிழக பட்ஜெட்டை கடந்த ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி தாக்கல் செய்தார் தமிழக நிதியமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டது இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய சில திட்டங்களுள் ஒன்று ராணிப்பேட்டையில் உள்ள பணப்பாக்கம் சிப்காட்டில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பை நாம் உற்று கவனிக்க வேண்டும் காரணம் ராணிப்பேட்டை மாவட்டம் குரோமிய கழிவுகள் அதிகம் உள்ள மாவட்டம் இந்த கழிவுகளை அகற்ற தமிழக பட்ஜெட் கூட்டத்தில் நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்புகள் இருந்தன ஆனால் அப்படி கழிவுகளை அகற்ற எந்த நிதியும் தமிழக அரசு ஒதுக்கவில்லை ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழக அரசால் குரோமேட்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தொழிற்சாலை தொடங்கப்பட்டது இங்கு தோல் பதனிடும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான குரோமியம் சல்பேட் என இருபத்தி ஐந்து வகையான ரசாயனங்கள் தயாரிக்கப்பட்டது இலங்கை தமிழர்கள் இங்கு பணியாற்றி வந்தனர் ஆரம்பத்தில் நல்ல லாபத்தை பெற்று வந்த இந்த தொழிற்சாலை நிர்வாக காரணங்களினால் தொடர் நஷ்டத்தை சந்தித்தது இதனால் தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்ட இந்த தொழிற்சாலை பல நிறுவனங்களினால் நடத்தப்படும் நஷ்டத்தை சரி செய்ய முடியாததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு நிரந்தரமாக மூடப்பட்டது இந்த தொழிற்சாலை மூடப்பட்டு இருபத்தி ஆறு ஆண்டுகள் கழித்தும் இங்கு நான்கு மீட்டர் உயரத்தில் டன் கணக்கில் கழிவுகள் குவிந்துள்ளன இத்தனை ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சியை பிடித்த திராவிட கட்சிகளும் இந்த கழிவுகளை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்யம் லட்சம் டன் குரோமிய கழிவுகள் இங்கு உள்ளது மழைக்காலங்களில் இந்த குரோமிய கழிவுகள் நீரில் கலந்து மஞ்சள் நிறமாக மாறி வெளியேறுவதால் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நிலத்தடி நீர்மட்டம் மாசடைந்துள்ளதால் குடிநீரை குடிக்க வேண்டாம் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களில் பயிர் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த கழிவுகள் கலந்த நீரை உபயோகிக்கும் மக்கள் வியாதி மூளை காய்ச்சல் என இருபத்தி ஐந்து வகையான வியாதிகளால் பாதிக்கப்படுகின்றனர் இவர்களுக்கு தாங்கள் எந்த வியாதியால் இறக்கின்றோம் என்பது கூட தெரியாத அவல நிலை நீடிக்கிறது இந்த குரோமிய கழிவுகள் குறித்து ஆய்வு செய்ய மத்திய அரசு ஒரு குழுவை அனுப்பியது அதில் குரோமிய கழிவுகளை அகற்ற நூற்றி இருபது கோடி செலவாகும் என்றும் இதில் முப்பத்தி ஐந்து சதவீத நிதியை மாநில அரசு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தது அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக இதனை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை இதனால் இந்த திட்டம் கிடப்பில் போடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் கொரோனா பாதிப்புகள் குறித்து வேலூரில் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி குரோமிய கழிவுகள் அகற்ற அறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று அறிவித்தார் பின் தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் இதுவும் கிடப்பில் போடப்பட்டது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்த ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைந்தவுடன் குரோமியம் கழிவுகள் அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் ராணிப்பேட்டை சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திமுக எம்எல்ஏ காந்தி கைத்தறித்துறை அமைச்சராகிவிட்டார் இதனால் அவர் குரோமிய கழிவுகளை அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்து இது குறித்து முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு நிரந்தர தீர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் ஆனால் திமுக அரசின் ஆட்சி நூறு நாட்கள் எட்டியுள்ள நிலையிலும் ராணிப்பேட்டையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை உலகில் மாசுபட்ட நகரங்கள் பட்டியலில் ஏழாவது இடத்தில் உள்ள ராணிப்பேட்டையில் இருக்கும் குரோமிய கழிவுகளை நீக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராணிப்பேட்டையில் வேலைவாய்ப்பை அதிகரிப்பதற்காக தோல் பொருட்கள் பூங்கா அமைக்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது பெருத்த ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் அதோடு உடனடியாக குரோமிய கழிவுகளை அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்